என்ன விசேஷம்? விசேஷம் இல்லாமலா வருவோம். நீங்க பெரிய தர்ம பிரபு, இந்த வருஷம் கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தியே ஆகணும், அதுக்குதான் வந்தோம். முதலாளி நினைச்சா இத போல இன்னும் 10 கோயில்களை கட்டி கும்பாபிஷேகமே நடத்த முடியும். ரொம்ப வேகா சொல்லிட்டே போங்க. சரி, மொத்த செலவு என்ன ஆகும் சொல்லுங்க. நீங்க மனசு வச்சு எது கொடுத்தாலும் சரி. மனஜ சார், இவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுங்க. ஏ சார், அதை வச்சு கும்பாபிஷேகத்தை பிரமாதமா நடத்துங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இல்லாமலாம் கும்பாபிஷேகம் நடக்கும். நீங்க தான் அம்பாளுக்கு முதல் மாலை சாத்துறீங்க. அப்ப நான் வரட்டுமா? அப்ப நான் வரேங்க. இன்னொரு காப்பி டைப் பண்ணி நமக்கு ஒரு காப்பி எடுத்து வைங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. உங்க உதவியால மறுபடியும் எம்எல்ஏ போஸ்ட் எனக்கு கிடைச்சது. அப்படியே ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு கிணறு வெட்டுற சமாச்சாரத்தையும் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். நீங்க கிணறு வெட்டுறீங்களா எதை வெட்டுறீங்களா எனக்கு தெரியாது. ஆனா உங்க எம்எல்ஏ பதவிய வெட்டாம பாத்துக்குங்க. எலக்ட்ரிசிட்டிக்கும் மின்னலுக்கும் என்ன வித்தியாசம்? எலக்ட்ரிசிட்டிக்கு பில் கட்டணும், மின்னலுக்கு கட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவில நீ பெரிய விஞ்ஞானியா வந்துருவேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கார் வரலையா? இல்லடி. பாய். ஓகே, பை பை. ஹலோ கீதா, என்ன இன்னைக்கு கார் கொண்டு வரலையா? ஒரு கார் ரிப்பேர், இன்னொரு கார் அப்பா எடுத்துட்டு போயிருக்கார். சும்மா ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு வேண்டியதுதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்னை டிராப் பண்றேன். ப்ளீஸ் கம். Thank you.
இது போய் நான் போற வழி என் ஃபேக்டரியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு போலாமா? இல்ல லேட்டா கூட உங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டமா? நான் மெதுவா போனாலே போதும். தேங்க்யூ. இதான் என் மெழுகுவத்து ஃபேக்டரி. இந்த கேண்டில்ஸ் பாருங்க. வெரி நைஸ். தேங்க் யூ. வாங்க. என்ன கீதா வந்துட்டாளா? இன்னும் வரலைங்க. நேரமாச்சு, இன்னும் வரல. இவ்வளவு நாள் 5 மணிக்கு வீட்டுல இருப்பா, இன்னைக்கு வராம இருக்கத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பா, அவங்க கார்லயே வந்துருவா. நான் கொஞ்சம் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. கிளப்புக்கு போ. உட்காருங்க. ரொம்ப ஹாட்டா இருக்கும் சொன்னீங்க, படத்துல குடிச்சிட்டீங்க. வரும்போ தண்ணி தாங்க. உங்களை கேட்கலாம் நினைச்சேன், வெக்கமா இருந்தது, அதான் கேட்கல. அப்படியா? Please take this also. Have it. நீ பேசாம படுத்துட்டு இருக்க, இப்ப என்ன நடந்து போச்சு? உங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு.